நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. காக்கா முட்டை ரீசெண்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து காக்கா முட்டை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஃபிலிம் வந்து கண்டிப்பாக கமர்ஷியலாக போகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நேஷ்னல் அவார்டு வாங்கி கமர்ஷியலாகவும் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி தேட்டரில் ஒரு மாஸ் ஹீரோட டைலாக்ஸ்க்கு எப்படி கிளாப் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு அந்த ரெண்டு பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து தேட்டரே ஃபுல்லாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு ஒரே அந்த பீஸா திறந்து காட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் ஒரு ரோடி ஒரு ரோடி ஒரு ரோடி ஐ பீஸா இதான் பீஸாவா உங்களுக்கு பீஸா வேணும் மா எனக்கு பீஸா வேணும் மா எனக்கு பீஸா வேணும் அப்பா எல்லாம் வேணாம் அடங்க மாட்டியா நீ இவ்வளவு கிட்ட வச்சு என்னடா பண்ண போறீங்க பீஸா தின்ன போறோம் சிந்தின பீஸாவா எவ்வளவு அது 300 ரூபாய் 300 ரூபாயா நம்மள சத்தியமா உள்ள ஒன் பண்றாங்க உன் பேர் என்னடா சின்ன காக முட்டை நான் பேர் பெரிய காக முட்டை டேய் 3 இன்டர்நேஷனல் ஃபிலிம் பிரீமியர் 2 நேஷனல் அவார்ட்ஸ் இன்னைக்கும் பல தியேட்டர்கள்ல வெற்றிகரமா ஓடுகிறது. இவ்வளவு திட்ட வச்சு என்னடா பண்ண போறீங்க? பீஸா தின்ன போறோம். ஐயா பீலாலாம் விடாத. நம்ம தனுஷ் வெற்றிமாறன் தயாரிப்பில் மணிகண்டன் இயக்கிய சினிமா விமர்சகர்களால கொண்டாடப்படுகிற நம்ம ஊர் சிறுவர்களோட வாழ்க்கை. இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த படைப்பை எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். உலக தொலைக்காட்சி வரலாற்றுல முத முறையா போட போறோம் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சம்பாதிக்கிறோம் ஆர்யா 25. ஆர்யா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. அறிந்தும் அறியாமலும் இதான் வந்து அவரோட ஃபஸ்ட் படம். ஏன்னா அவரோட 25th ஃபிலிம் பார்த்தீங்கன்னா விஎஸ்ஓபி. ஸோ இந்த பெரிய விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி விஜய் டிவியில் வந்து நம்ம ஆர்யா அவர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷோ பண்ணோம். இந்த ஷோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஷால் விஷ்ணு ஜிவி பிரகாஷ் உதயநிதி ஸ்டாலின் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட இருக்கிற ஹீரோஸ்க்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து இருக்கும் ஒரு சின்ன ஈகோ இருக்கும் அந்தளவுக்குலாம் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் வந்து எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் கிரியேட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கர ஹெல்த்தியான ஒரு என்வாயர்மெண்ட் வந்து அந்த ஷோ ஃபுல்லாகவே வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் கரியரில். ஏன்னா நான் வந்து இட்ஸ் க்ரோயிங் பீரியட் ஃபார் மீ. அவரும் அப்போ தான் ஒரு எஸ்டாப்ளிஷாக வந்துட்டு இருக்காரு. இஸ் டூயிங் பாலா சார் ஃபிலிம் நான் கடவுள் சார் ரூம்லாம் பண்ணிட்டு இருந்தார் டூயிங் பிக் ஃபிலிம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது இந்த படத்துல வந்து என்ன நான் சொல்றேன் டெய்லி ஒரு 20 மணி நேரம் தான் ஷூட் பண்ணுவாரு. 5 மணிக்கு வண்டி ஆரம்பிச்சதுன்னா மிட்நைட் 1 o'clock வரைக்கும் போயிட்டு அதுதான் அதான் சொல்ல வந்தனா எந்த ஹீரோ பண்ணிருக்க முடியாதுங்க. ஐ அம் நாட் எக்ஸாஜரேட்டிங் அட் ஆல். ஐ கேன் போல்ட்லி சே திஸ் யாரும் பண்ணிருக்க முடியாது. காலைல 6 மணிக்கு கால் டால் டைம் முடியும் போது 2 o'clock நைட் 1:30 2 o'clock திரும்ப 6 மணி போய் தூங்கி எஞ்சி திருப்பி ஃப்ரெஷ் அப் ஆகி வரது தான் டைம் இருக்கும். இது ஒரு நாள்னா பரவாயில்ல ஒரு ஒரு மாதம் அப்பா நான் தான் குடும்பப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப தேங்க்ஸ் விஜய். மக்களுக்கு என்னப்பா பக்கத்துல இருக்கிற பையன்
இல்ல நான் 2 மாசம் கட்டினேன். அதுக்கு அப்புறம் வந்து இவர் இந்த பிந்தால் ஒருத்தர் வந்தாரு. வந்து எதுக்கு மச்சி கட்டற? தேவையில்லாம எதுக்கு கட்டற நீ? அவங்க ஒரு வாட்டி கேட்பாங்க, குடுக்குறேன்னு சொல்ல அடுத்த முறை கேட்பாங்க. 1.5 வருஷம் கட்டல. சரி நானும் சின்சியரா கட்டினதுக்கு அப்புறம் நானும் விட்டேன். அந்த விஷயம் தான் உங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஆக. அரியர்ஸ்ல தான் சேர்ந்தாச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் உங்களோட அந்த க்ளோஸ்னஸ் பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன்னா, இப்ப ஜெனரலா வந்து ஒரு மேன் டு மேன் ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சில விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க? மேன் டு மேன். சேம் ஆக்சன் ஹீரோ மாதிரி. இல்ல எல்லாமே தான். அவரோட லவ் பத்திலாம் உங்ககிட்ட சொல்லிருக்காரா? ஆ சொல்லவே மாட்டான். அது மட்டும் தான் கேக்குறேன் நான். ஓகே. அது வந்து அவனா கண்டுபிடிச்சிடுவான். சொல்லிட்டா நானா தான் உளறிடுவேன். ஆனா அவரு தெளிவு. நீங்க சொல்லுவீங்க, அவர் சொல்ல மாட்டாரு. நான் சொல்லிடுவேன். சொல்லிடுவேன்ல, அவனே கண்டுபிடிச்சிடுவான். இல்ல அதோட பின்வலிகள்லாம் என்ட தான் வரும். அந்த மாதிரி பயங்கர க்ளோஸ் செட் நீங்க எல்லாரும். சோ என்ன மாதிரி அவரோட பர்சனல் லைஃப் பத்தி உங்களுக்கு தெரியும்? அவரோட ஃபேமிலி சர்க்கிள் நோண்டி நோண்டி கேக்குறாங்களா? அவரோட ஃபேமிலி சர்க்கிள் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்ககிட்ட வந்து அவர் ஏதாவது அட்வைஸ் கேட்பாரா? இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா, இல்ல வந்து ஜாலியா பார்ட்டி பண்றது ஃபன் அந்த மாதிரி ஒரு சைடு தான் நீங்க ஆரியா கிட்ட? பேசிக்கா ஒரு பொண்ணோட இன்ட்ரோ வேணும்னா அவர்கிட்ட தான் கேக்குறது ஃபர்ஸ்ட். நீங்களே அவர்கிட்ட தான் கேக்குமா? யாருக்காவது ஒருத்தர் அதாவது நல்லது பண்ணலன்னா தூக்கம் வராது. முக்கியமா ஆடியோ ரிலீஸ்ல. வெரி குட். உங்க எல்லாருக்கும் வந்து ஆர்யா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் பத்தி சொல்லுங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் உதயநிதி. எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாப்ல. அதான் பிடிக்கும். ஆமா. பட் என்னன்னா, இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த ஹீரோஸ் நடுவில் நிறைய வந்து ஈகோ இருக்கும். பட் அது சுத்தமாக கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பாசனர் பாசனுக்கு அப்புறம் நான் வந்து ஓகே ஓகே கம்மிட் ஆன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி டார்ச்சர் பண்ணுவாப்புல. நீ வந்து நடிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது, நீ வந்து நிறைய ட்ரைனிங்லாம் எடுக்கணும். நான் வந்து சொல்றது யாரு அவரு? ஸோ இந்த ஜாலியான ஷோ வந்து நீ டிவியில் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா August 15th வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி மிஸ் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜ்மௌலி இந்தியன் சினிமாவோட ஒரு மிக முக்கியமான டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக அவரோட பாகுபலி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் எல்லார் மத்தியிலுமே வந்து அவருக்காக கிடச்சிருக்கு. படம் வந்து பயங்கர ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த இந்தியன் சினிமாவும் இந்த அளவு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணல, இந்த படம் வந்து அவ்வளோ கலெக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ராஜ்மௌலி சாருக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத கண்ணெல்லாம் என்ன கடவுள் மாதிரி பார்க்குது. நான் யாரு? பிரபாஸ், ராணா, ரம்யா கிருஷ்ணன், தமன்னா, சத்யராஜன் ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே வந்து இந்தியன் சினிமா வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராஜ்மௌலி சார், ரைட்டர் வந்து அவரோட அப்பா விஜயேந்திர பிரசாத். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறாங்களாம். யாரை மைண்டில் வச்சு அப்படின்னா, நம்ம தலை அஜித் சார் வச்சு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து டபுள் மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தலை வந்து இந்த படத்தில் நடிக்க போறாருல, அல்லு அர்ஜுன் வேறு அவர் கூட சேர்ந்து நடிக்க போறார். சும்மாவே ராஜ்மௌலி படம் அப்படின்னாலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதில் அல்லு அர்ஜுன், தலை, ராஜ்மௌலி எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். தார தப்பட்ட கிழிய போது நிப்பாட்டுக்கிறேன். பெர்மிஷன் இல்லாமல் போயிட்டு வச்சுக்கோ. சாப்பிட்டேன் சார்.
ஒரு ரவுடிங்கற மட்டும் மரியாதை இல்லாம அம்மா கொஞ்சம் ஓரமா போம்மா ஓ சாரி இது பொம்மையா மச மச நிக்கறேன் இந்த இது கூட பேங்க மாட்டே சரிங்கம்மா அண்ணா சவுத்ல மாட்ட சொன்னாங்கனா ஏன் அந்த பொம்பள மூஞ்சில மாட்ட வேண்டியதா இல்ல பொம்பள குடுக்குறது வாய்க்கு இருக்கு நம்மள ரவுடிடா என்னங்க இது அண்ணா அனௌன்ஸ்மென்ட் இல்லாம ஓம்பாட்டுக்கு வந்து குடியேறிட்ட சாமான தூக்கி இறக்குனா இறக்கிடுவாங்களா யோ யாரையா நீ உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் இந்த ஏரியால எது நடந்தாலும் மாறிட்ட கேட்டு தான் நடக்கணும் புரியுதா வெயிட் ப்ரோ என்ன ரவுடித்தனம் பண்றியா இவள நேர காமெடி பண்ண இப்ப பண்றடா ரவுடித்தனம் இந்த ரவுடித்தனம் ரவுடித்தனம் ப்ளீஸ் 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 அந்த வீட் ப்ரோக்கர் இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே இவன் சொன்னேன்னு சொன்னான் ஐயோ இல்ல சார் யோ எப்பயா சொன்னங்கட்ட சார் உங்ககிட்ட இல்ல சார் அப்புறம் அவங்க கிட்ட சார் ஏய் மாரி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் இட்ஸ் மார்னிங் டைம் நான் மேல கை வைக்கிற லேடிஸ் சாச்சன் பாக்குற எல்லாம் மாவல நாஸ்தி அறுவ ஐயோ என் பொண்ணு நாஸ்தி எல்லாம் பண்ணதப்பா ஏதோ பாவம் தெரியாம பேசிட்டா அவ பட்டு பேசினே போறா அப்படி என்னங்க பண்ணட்டோம் நாங்க நம்ம டியூட்டி தானடா நம்ம பண்ணோம் ஏண்டி broker கூட ஏதாவது சொன்னாரா ஆமா ஐயோ ஏண்டி சொல்லவே இல்ல அம்மா இவங்களுக்கு எது காசு கொடுக்கணும் இதல நான் பொட்டிக் வைக்கணும்னா அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா ஓ இதல ஆத்தால மகளும் சேர்ந்து பொட்டி கடை வேற வைக்க போறீங்களா ச்சே அது பொட்டி கடை கிடையாது பொட்டிக் அம்மா இதலயே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க இங்க பாருங்க ஓய் வரல ஒடிச்சிரோம் கிளு போடு 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 இது ஏன் வீடு இங்க நான் என்ன வேணா பண்ணுவேன் ஓகே ஜபார் நீ பொட்டி கடை வச்சிக்கோ துணி கடை வச்சிக்கோ இவனை வேணாலும் வச்சிக்கோ என்ன வேணா வச்சிக்கோ ஆனா அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யாரு எங்களுக்கு சேர வேண்டிய கட்டிங்க கொடுத்துட்டு நீ என்ன வேணா வச்சுக்கோ போ ப்ரொடெக்ஷனா எதுக்கு ப்ரொடெக்ஷன் இங்க என்ன நடக்க போகுது என்ன வேணாலும் நடக்கலாம் இது அந்த கண்ணாடி ஊய்ந்து உடையலாம் பத்தல அந்த அலமாரி கவுந்தச்சு உள்ளலாம் வேண்டாம் சார் ஏப்பா சிறுசா சொல்லுப்பா அப்படியா அந்த டிவி யாராவது ஓடிக்கலாம் இது வீட்டுக்கு ஓகே பொட்டி கடைக்கு யார் கொடுப்பா யாருக்கண்ணா கடைக்கு இங்கிலீஷ் பேர் வச்சா டபுள் அமௌண்ட் இப்போதை கையில் இல்லப்பா கொஞ்சம் டைம் கொடுங்க தந்துடுறோம் ஒரு வாரம் அப்பா நான் போலீஸ் கிட்ட போக போறேன் நாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போக போறோம் இட்ஸ் எ ஃபன்னி கேர்ள் மாதிரி தெரியும் சீமா எங்க வந்தீங்க ஆற பக்கம் வந்தீங்க மாறி பக்கம் வந்தீங்களா ஆமா என்ன மம்மியோட வந்திருக்க என்ன மாதிரி பொட்டிக்கடை ஆத்தாலோட வந்திருக்கு வணக்கம் சார் நீங்க யார் என்னன்னு தெரியாம நாங்க குடி வந்த புதுசுலயே உங்ககிட்ட தப்ப நடந்துக்கிட்டோம் சார் உங்ககிட்ட சேர வேண்டியதை நாங்க கரெக்டா கொடுத்துருவோம் என்ன கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் நாங்களும் டெல்லியில வசதியா இருந்தவங்க தான் பிசினஸ்ல பெரிய லாஸ் அதான் இப்படி டைட்டா இருக்கு நாங்க கூட டெய்லி நைட் ஆனா டைட் ஆயிடுவோம் என்னடா அது இல்ல சார் கொஞ்சம் டைம் தேவை சார் இன்னும் கோபமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதான் சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தோம் உங்க பொண்ண பார்த்தா சாரி சொல்ல வந்த மாதிரி தெரியலையே சாரி விக்கி வந்த மாதிரி தெரியுது ஏமா சாரி சொல்லுமா சாரி நீங்க யாருன்னு தெரியாம நான் இன்னைக்கு அப்படி நடந்துட்டேன் அதான் இப்ப அண்ணன் யாரு தெரிஞ்சுல எப்படி நடந்துக்கீங்க கோபமா துமுரா ஆமா திமிரா ஏகத்தாளமா ஏகத்தாளமா ஏதோ நீதான் பெரிய இது மாதிரி ஏதோ நாதா பெரிய இது மாதிரி நடந்துட்டேன்
வா. ஏங்க கண்ணை அப்படி விட்டாதீங்க, ஒன்று கீழே வந்துட போதே. ஏய் என்ன ப்ரோ? நோ இங்கேருந்து பாருண்ணா, அப்படியே ஒரு மாறிக்குதுண்ணா. சாரி. பாக்கியோட என்னங்க சொல்லிட்டு போறாரு? பார்ட்னர்னா எல்லாமே நல்ல விஷயம்தான். இனிமே அது உங்க கடை கிடையாது, நம்ம கடை. வாழ்த்துக்கள். சூப்பர்ப்பா, நீ கிளம்பா. பாத்து போயிட்டானே? இல்ல ஏறு. ஏ ராகுல பண்ணு. ஏய் ஏறா போயடா, மாரி குப்புறது போ. சூப்பர் போ. ஓ என்ன நீ வாடா வாடா. என்ன புதுசா இருக்கு? சைதாப்பேட்டை பைக்ல வந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பால் இன்னைக்கு இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் நான், பால்சன்ஸ் மீடியான்ற கம்பெனியில் பண்ணியிருக்கிறேன். இதே என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட கோ ப்ரொடியூஸ் பண்ணுறேன். டேரக்டர் ஏஎல் விஜய் வந்து நல்ல ஃப்ரெண்டு, அவர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டர் ஆண்டனி தான் இந்த படத்தோட டேரக்டர். இது மலையாளத்தில் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு படம், ஷட்டர் என்று பெயர். அங்கே வந்து விமர்சகர்களால் பாராட்டப்பட்டு அரசு விருது பெற்று அதே சமயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸிலும் வெற்றி பெற்ற ஒரு 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 யூனிக் காம்பினேஷன் உள்ள அந்த படம் ஷட்டர். இந்த படத்தில் வந்து என் கேரக்டர் பேர் தங்கம். நான் ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் தான் பண்ணியிருக்கு. அண்ட் இது மலையாளத்தில் ரொம்ப பெரிய ஹிட்டான படம் இது. அதுவும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வாங்கின படம். இந்த இந்த கேரக்டருக்கே வந்து கேரளாவில் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு. அங்கே மலையாளத்தில் பண்ண ஆக்டர் சஜிதா மார்த்தன் சொல்லிட்டு. அதனால் அந்த கேரக்டர் இங்கே தமிழில் ரீமேக் பண்ணி பண்ணும்போது அதோட எல்லா டென்ஷனும் நர்வஸ்னஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தது. சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே காரணம். அவை என்ன பார்த்தாடா? பார்த்தாலா? ரொமாண்டிக் மூடு தெரியுது. ஹாய், திஸ் திக்ஷிதா. ஐ எம் சத்யராஜ் சார்ஸ் டாட்டர் இன் திஸ் மூவி. அண்ட் ஐ லவ்ட் என்ஜாயிங் திஸ் என்ஜாயிங் ஒர்க்கிங் வித் திஸ் ஹோல் என்டையர் டீம். தேங்க் யூ ஏஎல் விஜய் சார் ஃபார் ப்ரொவைடிங் சச் அ பிக் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஆண்டோ சார் அண்ட் எவ்ரி ஒன் அலாங் த டீம், பிகாஸ் இட்ஸ் சோ மச் ஃபன். ஹோப் யூ என்ஜாய் த மூவி அண்ட் டூ வாட்ச் இட் அண்ட் டெல் மீ வாட் யூ திங்க். இவ்வளோ சப்போர்ட் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தது என்ன, எல் விஜய் சாராக இருந்தாலும், ஆண்டனி சாராக இருந்தாலும், எம்எஸ் பிரபு சாராக இருந்தாலும், சத்யராஜ் சார் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் எனக்காக ரீடேக் எல்லாம் கூட நின்று. இல்லைன்னா என் க்ளோஸ்அப் எடுக்கும்போது நான் நல்லா பண்ணோங்கிறதுக்காக எனக்கு லுக் கொடுக்கறதுக்கெல்லாம் அவரும் நின்றுருந்தாங்க. அவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருந்தது. இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் தான் சம்பாதித்த பணத்தை தனக்கே வைத்துக் கொள்ளாமல் அடுத்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அந்த டைரக்டர் சங்கர் அவர்களைப் போல இந்த படத்தில் அவர் வந்து நம்பர் ஒன் எடிட்டர் ஆண்டனி அவர்களை இயக்குநராக அறிமுகப்படுத்துகிறார். இந்த படத்தின் பெயர் நைட் ஷோ.
கதை மட்டும்தான், நான் டயலாக்லாம் போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. படத்தில் வந்துட்டு சத்யராஜ் சார் தான் ஆக்டராக இருக்காருங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அவர் ரோல் மாடல் மாதிரி அவரை வச்சு இவ்வளோ நாள் ஒரு பார்க்கணும் மீட் பண்ணுவோம். படத்தை எடுத்துகிட்டு அவரை வச்சு படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் சத்யராஜ் அவர்களுடன் இணைந்து நடிப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த படத்திற்கு நான் வசனமும் எழுதியிருக்கிறேன். எல்லாருந்து வந்த சத்யராஜ் சாரை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா அவர் பெரிய ஹீரோ அண்ட் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி எது ஏன்னா நான் எனக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக ரொம்ப கேரிங்காக இருந்தது. இப்போ ஷூட் முடித்து நான் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சார் இது நல்லா இருக்குமா இது ஓகே இருக்குமா இல்லைன்னா சாரே கூப்பிட்டு இப்போ எந்த படம் பண்ண போகிறேன் எந்தெந்த ஸ்கிரிப்ட் கேட்டேன் நான் அதெல்லாம் சொல்லிடுச்சுன்னா எந்த ஸ்கிரிப்ட் பெட்டராக இருக்குது இது உனக்கு பெட்டராக இருக்கும் அது உனக்கு பெட்டராக இருக்கும் பர்சனலாக எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தது சார். சரி தவறு நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. இந்த வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். நாங்கள் உங்களை சந்திக்கப்பட்டோமா? ஆனால் தடுமாறாமல் இருந்திருக்கவே முடியாது. எம்எஸ் பிரபு கேமராமேன் அவர்களுடன் ரமணாவுக்கு பிறகு இணைந்து நடிப்பதில் ஒரு எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி எனக்கு. நவீன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். ஏ எல் அழகப்பன் மற்றும் சாம் பால் அவர்கள் தயாரிப்பிலே உருவாகும் இந்த நைட் ஷோ நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரிஷிகேஷ் முகர்ஜியாக இருக்கட்டும், ராஜ்குமார் ஈரானியாக இருக்கட்டும், டைரக்டர் கே சங்கராக இருக்கட்டும், அல்லது எஸ்பி முத்துராமன் இருக்கட்டும், எல்லோரும் எடிட்டர்ஸாக இருந்து இயக்குநரானவர்கள். அந்த வகையில் எடிட்டர் ஆண்டனி வந்து இந்த படத்தில் அவர்களுக்கு வந்து படம் கடைசியாக எப்படி இருக்கும் என்று முன்னமே தெரிந்ததால் அவர்களே முன்னமையே எடுத்து இயக்குவதால் அதுக்கு அதுக்கென்ற ஒரு தனி பரிணாமம் வந்து கிடைக்கிறது ஒரு திரைப்படத்தில். போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா?